சிலவற்றை பார்க்கலாம். தமிழ்நாடு பாஜக தலைவராக அண்ணாமலை நியமிக்கப்பட்டதை வரவேற்று கரூரில் அனுமதியின்றி பட்டாசு வெடித்துக் கொண்டாடிய 20-க்கும் மேற்பட்ட பாஜகவினர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். தமிழ்நாடு பாஜக தலைவராக அண்ணாமலை நியமிக்கப்பட்டதை அடுத்து கரூர் பேருந்து நிலையம் முன்பு அந்த கட்சியினர் இனிப்புகளை வழங்கியும் பட்டாசு வெடித்தும் கொண்டாடினர். பாஜகவினர் அனுமதியின்றி கூட்டம் கூடி பட்டாசு வெடித்ததாக மாவட்ட ஆட்சியரிடம் காவல்துறையினர் தெரிவித்தனர். இதையடுத்து அவர்களை கைது செய்ய மாவட்ட ஆட்சியர் பிரபு சங்கர் உத்தரவிட்டார். அதன்படி பாஜகவினரை போலீசார் கைது செய்ய முயன்றனர். அப்போது அவர்கள் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து அனுமதியின்றி கூடுதல், அனுமதியின்றி பட்டாசு வெடித்தல் உள்ளிட்ட 4 பிரிவுகளில் 20-க்கும் மேற்பட்டோர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். நீட் தேர்வு குறித்து விரைவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நல்ல முடிவை அறிவிப்பார் என்று திமுக எம்எல்ஏ உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டப்பேரவைத் தொகுதியில் ஏழை எளிய மாணவர்களுக்கு திமுக சார்பில் கல்வி உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட உதயநிதி ஸ்டாலின் மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்கினார். பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நீட் பாதிப்பு குறித்து ஆய்வு செய்ய குழு அமைப்பதற்கு தமிழ்நாடு அரசுக்கு உரிமை உள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். இந்த நீட்னால என்னென்ன பாதிப்பு, அது வந்து நீட் வேணுமா வேணாமா அப்படிங்கிறது அந்த குழுவோடது கிடையாது. இந்த நீட்னால நீட்னால என்ன பாதிப்பு அப்படிங்கிறத அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான், அதை ஆராயத்துக்காக தான் ஒரு குழு அமைச்சிருக்கிறாங்க. இப்போ டைம் எங்களுக்கு இப்போ உடனே பண்ணுறதுக்காக அந்த டைம் இருக்குமா அப்படிங்கிறதா, விரைவில் ஒரு நான் ஏதாவது ஒன்று சொல்லி மாணவர்களை வந்து குழப்பத்துக்கு, மாணவர்களையும் பெற்றோர்களையும் குழப்பத்துக்கு உண்டாக விரும்பலை. விரைவில் ஒரு நல்ல முடிவை, ஒரு தெளிவான முடிவை வந்து நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் நம்முடைய அமைச்சர் அவர்களும் எடுப்பாங்க, உங்களுக்கு தெரிவிப்பாங்க. மகாராஷ்டிர மாநிலம் புனேவில் பெண் மருத்துவர் ஒருவர் புடவை அணிந்தபடி பழு தூக்கும் காட்சி சமூக வலைதளங்களில் அதிகமாக பகிரப்பட்டு வருகிறது. ஆயுர்வேத மருத்துவரான 38 ஷர்வாரி இனம்தார் பழு தூக்கும் வீராங்கனை ஆவார். கொரோனா ஊரடங்கால் வீட்டிலேயே உடற்பயிற்சி செய்த இவர் ஜிம் திறக்கப்பட்ட தினத்தை பண்டிகை போல கொண்டாட எண்ணியுள்ளார். அதன்படி பாரம்பரிய புடவை அணிந்த ஷர்வாரி ஜிம்முக்கு சென்று தண்டால் எடுத்தார். ஆயுர்வேத கிளினிக் நடத்தி வரும் ஷர்வாரிக்கு 2 மகன்கள் உள்ளனர். தேசிய அளவிலான பழு தூக்குதல் போட்டியிலும் பெண் மருத்துவர் வெள்ளிப்பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளார். காரைக்குடியில் உதவித்தொகை பெற வங்கியில் காத்து கிடக்கும் முதியோர் தபால்காரர்கள் மூலமாக வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்டோருக்கு இந்திரா காந்தி தேசிய முதியோர் ஓய்வூதிய திட்டத்தின் மூலமாக மாதந்தோறும் 1000 ரூபாய் ஓய்வூதியமாக வழங்கப்படுகிறது. இந்த ஓய்வூதிய தொகை தபால் ஊழியர்கள் மூலமாக நேரடியாக வீட்டிற்கே சென்று வழங்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது பயனாளர்களின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படுகிறது. இதனை பெறுவதற்கு அரியக்குடி செல்லக்கூடிய சாலையில் உள்ள SBI வங்கி வாடிக்கையாளர் சேவை மையத்தில் அதிகாலை முதலே முதியோர் காத்து கிடக்கின்றனர். இதனால் அவதிப்படக்கூடிய முதியோர் பழைய முறைப்படி தபால்காரரே வந்து வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். போஸ்ட் ஆஃபீஸ்காரர் முன்னி கொண்டாந்து கொடுத்தாரு, நாங்கள் கவலையெல்லாம் வாங்கினேன். இப்போ 4 கிலோமீட்டர் நடந்து வந்து இங்கே உட்காந்துருக்கோம். போஸ்ட் ஆஃபீஸ்காரரே எங்களுக்கு கொண்டாந்து கொடுக்கணும். கும்மிடிப்பூண்டியில் 11 வகுப்பு மாணவர் திவ்யேஷ் டிம்பாசனம் என்னும் முறையில் பலூன்களை உடைப்பதில் உலக சாதனை படைத்துள்ளார். கும்மிடிப்பூண்டி இலங்கை அகதியில் முகாமில் வசித்து வரக்கூடிய ரஞ்சன் ஜெயலட்சுமி தம்பதியின் மகன் திவ்யேஷ் ஸ்ரீ சங்கரி யோகா பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் 5 யோகா பயின்று வருகிறார். டிம்பாசனம் என்னும் முறைப்படி உடலை வளைத்து பின்பக்கமாக பலூன்களை உடைக்கும் பயிற்சிகளை மேற்கொண்டார். இந்த வகையில் உக்ரைன் நாட்டைச் சேர்ந்த குரூட்டாஸ் ருசியானா 1 நிமிடத்தில் 24 பலூன்களை உடைத்ததே சாதனையாக இருந்தது. இந்த சாதனையை முறியடிக்கக்கூடிய முயற்சியில் திவ்யேஷ் ஈடுபட்டார். அப்போது 1 நிமிடத்தில் 34 பலூன்களை உடைத்து சாதித்தார். இந்த சாதனையை கின்னஸ் நிறுவனம் அங்கீகரித்து சான்று வழங்கியுள்ளது. புதுச்சேரியில் நிதி இல்லாத காரணத்தால் முதலமைச்சரின் முதல் உத்தரவை செயல்படுத்துவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரியில் முதியோர், விதவை மற்றும் கணவரால் கைவிடப்பட்டவர்களுக்கு மாதந்தோறும் உதவித்தொகை வழங்கப்படுகிறது. இதன் மூலம் 1,54,847 பேர் பயன்பெறுகின்றனர். இந்த நிலையில் கடந்த மே 7 முதலமைச்சராக பதவியேற்ற ரங்கசாமி கூடுதலாக 10,000 பேருக்கு உதவித்தொகை வழங்க உத்தரவிட்டார். 2 இந்த உத்தரவு அமலுக்கு வரவில்லை. தற்போது உதவித்தொகைக்கு மாதம் 29.65 கோடி ரூபாய் செலவாவதாகவும், கூடுதலாக 10,000 பேருக்கு உதவித்தொகை வழங்க மாதம் 1,83,00,000 ரூபாய் தேவை என்றும் நிதித்துறை தெரிவித்துள்ளது. இதனை செயல்படுத்த நிதியில்லை என்று கோப்புகளை திருப்பி அனுப்பியுள்ளதால் முதலமைச்சரின் முதல் உத்தரவை செயல்படுத்துவதில் சிக்கல் எழுந்துள்ளது.
பயணம் மிகவும் மன நிறைவை அளிக்கும் வகையில் இருந்ததாக தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக திமுக தொண்டர்களுக்கு அவர் எழுதியுள்ள மடலில், திருவாரூர் பயணத்தின் போது வழிநெடுக வரவேற்பளித்த பொதுமக்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகளுக்கு தனது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியமான டெல்டா விவசாயிகளின் நலனில் தனக்கு தனி அக்கறை உண்டு எனவும், அதனாலேயே வேளாண்மைக்கென தனி நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டதாகவும் கூறினார். செருமங்கலம் அரசு நெல் கொள்முதல் நிலையத்தில் ஆய்வு செய்தபோது நெல் மூட்டை சுமக்கும் தொழிலாளர்கள் தங்களின் ஊதியம் மிகவும் குறைவாக இருப்பதாக கூறி தன்னிடம் வேதனைப்பட்டனர் எனவும், அவர்களின் நலனை காக்க அரசு ஆவண செய்யும் எனவும் குறிப்பிட்டார். 2018-19 மற்றும் 2020-21 ஆண்டுகளில் தமிழில் சிறந்த படைப்புகளை உருவாக்கிய எழுத்தாளர்களுக்கு விருது மற்றும் ஊக்கத்தொகை வழங்கி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கௌரவித்தார். ஒடுக்கப்பட்ட மக்களின் வாழ்வியல் முறை, அவர்கள் சந்திக்கும் பிரச்சினைகள் மற்றும் வளர்ச்சியை மையப்படுத்தி வெளியான 21 நூல்கள் மற்றும் அதன் நூலாசிரியர்களுக்கு ஆதி திராவிட நலத்துறை சார்பில் இந்த விருது வழங்கப்பட்டது. தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் எழுத்தாளர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விருதுகளை வழங்கினார். அதன்படி கவிழரின் செயற்கையற்ற வாழ்வும் மொழி நடையும் என்ற நூலுக்காக முனைவர் அறிவரசன், திருக்குறளின் பௌத்தம் என்ற நூலுக்காக சாந்தா மற்றும் தடையும் ஒரு நாள் உடையும் நூலுக்காக கருப்பையன், குப்பத்து ராஜாக்கள் நூலுக்காக சண்முக சுந்தரம் உட்பட 21 பேர் விருது பெற்றனர். கொல்லம் ரயிலில் உரிய ஆவணங்களின்றி எடுத்துச் சென்ற 150 கிலோ கட்டி வெள்ளி மற்றும் 32 லட்சம் ரூபாய் பணத்தை காட்பாடி போலீசார் பறிமுதல் செய்ததுடன் 4 பேரை கைது செய்துள்ளனர். அதிக அளவில் பணம் மற்றும் வெள்ளியை ரயிலில் எடுத்துச் செல்வதாக காட்பாடி ரயில் நிலைய போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து சோதனை நடத்தப்பட்டது. அப்போது விசாகப்பட்டினத்திலிருந்து ரயிலில் சேலம் சென்ற சதீஷ்குமார், நித்யானந்தம், சுரேஷ், பிரகாஷ் ஆகியோர் உரிய ஆவணமின்றி பணம் மற்றும் வெள்ளியை எடுத்துச் சென்றது உறுதியானது. விசாரணையில் அவர்கள் சேலத்தில் உள்ள நகைக்கடைக்கு இந்த வெள்ளியை கொண்டு சென்றதாக தெரிவித்தனர். சேலத்தில் உள்ள இசேவை மையத்தில் குழந்தைகளுக்கு ஆதார் கார்டு பெறுவதற்காக அதிகாலை 5 மணி முதல் நீண்ட வரிசையில் காத்திருந்தவர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். ஊரடங்கு தளர்வு அறிவிக்கப்பட்ட பின் கடந்த 5ஆம் தேதி முதல் தாலுகா அலுவலகத்தில் உள்ள அரசு இசேவை மையத்தில் மட்டும் ஆதார் கார்டு வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் சேலம் மேற்கு தாலுகா அலுவலகத்தில் ஆதார் கார்டுக்காக நாள் ஒன்றுக்கு 20 டோக்கன்கள் மட்டுமே வழங்கப்படுவதாக கூறப்படுகிறது. தற்போது பள்ளிகளில் இடஒதுக்கீட்டு பிரிவுக்கு ஆதார் கட்டாயம் என கேட்கப்படுவதால் ஏராளமானோர் இசேவை மையத்தில் குவிந்துள்ளனர். ஆனால் குறைவான எண்ணிக்கையில் டோக்கன் வழங்குவதால் ஏராளமானோர் ஏமாற்றத்துடன் திரும்பிச் செல்கின்றனர். எனவே இசேவை மையத்தின் அலுவலர்களின் எண்ணிக்கை அல்லது மையங்களை அதிகரிக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கூறியுள்ளனர். எஸ்சி கோட்டால ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அட்மிஷன், அதுக்கு முக்கியம் ஆதார் கார்டு தான் வேணுன்றாங்க. எங்ககிட்ட வந்து குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட்டு தான் இருக்குது, அப்பாவுடைய ஆதார் கார்டு அம்மாவுடைய ஆதார் கார்டு இருக்குதுங்க. ஆனால் இவங்க வந்து அப்ளிகேஷன் கொடுத்து அதை ஃபில்லப் பண்ணி டாக்டர் கையெழுத்து வாங்கிட்டு வந்து அப்போ தான் செல்லுன்றாங்க. ஆனால் இங்கே புது புது ரூல்ஸ் கேட்குறாங்க. அதே மாதிரி நெட்டு வேலை செய்யலை, எப்போ பாரு நெட்டு வேலை செய்யலை, நெட்டு வேலை செய்யலன்னு சொல்கிறாங்க. மலைப்பாதையில் சிறுத்தை புலிகளின் நடமாட்டம் மீண்டும் அதிகரித்துள்ளது. கொரோனா ஊரடங்கு காரணமாக கடந்த ஆண்டு மார்ச் முதல் திருப்பதி மலைப்பாதையில் மக்கள் நடமாட்டம் குறைவாக காணப்பட்டது. இதனால் வனவிலங்குகளான சிறுத்தை, கரடி ஆகியவை குடியிருப்பு பகுதிகளில் நடமாடுவது அதிகரித்தது. தற்போது தளர்வுகள் அளிக்கப்பட்டுள்ளதை அடுத்து மலை வருகின்றன. இந்நிலையில் சிறுத்தை ஒன்று சென்றது. இதனை அவ்வழியாக சென்றோர் தங்கள் செல்போன்களில் படம் பிடித்துள்ளனர். அருகே பள்ளிவாசல் தலைவர் நியமனத்தில் முன்விரோதம் காரணமாக ஒருவர் கத்தியால் குத்தப்பட்டதால் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. மணி கிராமத்தில் பள்ளிவாசல் வரவு செலவு கணக்கில் குளறுபடி உள்ளதாக கூறி முந்தைய தலைவர் சுபேர் அலிக்கும் தற்போதைய தலைவர் சபீர் அகமதிற்கும் இடையே விரோதம் இருந்து வந்துள்ளது. இதனால் இரு தரப்பினரிடையே அடிக்கடி மோதல் ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் பள்ளிவாசல் எதிரே கறிக்கடை நடத்தி வரும் ஜெயினுதீன் என்பவர் முன்னாள் பள்ளிவாசல் தலைவரின் ஆதரவாக செயல்பட்டுள்ளார். அவரை 7 பேர் கொண்ட கும்பல் கத்தியால் குத்திவிட்டு தப்பியோடினர். காயமடைந்த ஜெயினுதீன் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். தாக்குதல் நடத்தியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி உறவினர்கள் பூம்புகார் சீர்காழி சாலையில் மறியல் போராட்டம் நடத்தினர். பதற்றம் நிலவுவதால் திருவெண்காடு போலீசார் மணி கிராமத்தில் குவிக்கப்பட்டுள்ளனர். அருணாச்சல பிரதேச மாநிலத்தில்
வேறு மாநிலத்தவர் நுழைய விரும்பினால் தடுப்பூசி செலுத்திக் கொள்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. அந்த மாநிலத்தில் 18 வயதினருக்கு மேல் தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்களின் விகிதம் 68 விழுக்காடாக உள்ளது. 18 முதல் 45 வயதுக்கு மேற்பட்டவர்களில் இன்னும் 3 லட்சம் பேர் தடுப்பூசிகள் செலுத்தினால் 100 விழுக்காடு மக்களுக்கு தடுப்பூசி செலுத்திக் கொண்ட மைல்கல்லை அந்த மாநிலம் எட்டிவிடும். இந்நிலையில் தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாத 45 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு 20 கிலோ இலவச அரிசி உள்ளிட்ட பொருட்களை மாநில அரசு வழங்க முன்வந்துள்ளது. ஏற்கனவே அசாம், மேகாலயா மற்றும் மணிப்பூரில் மாதச்சம்பளம் பெறும் ஊழியர்கள் தடுப்பூசி செலுத்திக் கொள்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. சென்னையில் நில அபகரிப்பு தொடர்பான புகாரில் பாஜகவைச் சேர்ந்த 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சென்னை ஆவடியைச் சேர்ந்த வெங்கட் நாராயணன் என்பவர் தனது 16 ஏக்கர் நிலத்தை பாஜக பிரமுகர்கள் 4 பேர் அபகரித்ததாக கூறி நேற்று சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் தீக்குளிப்பு முயற்சியில் ஈடுபட்டார். இதையடுத்து இந்த சம்பவம் குறித்தான விசாரணை ஆவடி போலீசாருக்கு மாற்றப்பட்ட நிலையில் பாஜக பிரமுகர்கள் சதீஷ்குமார், ரமணன், விக்னேஷ், திருப்பதி ஆகிய 4 பேர் மீது மோசடி செய்தல், கொலை மிரட்டல், கடத்தல் உள்ளிட்ட 8 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சீர்காழி அருகே தைக்கால் கிராமத்தில் கூட்டத்தில் இருந்து பிரிந்த குரங்கு குட்டி ஒன்று கிராமத்து சிறுவர்களுடன் விளையாடி வருகிறது. மேலவல்லம் தெருவில் 2 மாதங்களுக்கு முன்பு குரங்கு கூட்டம் ஒன்று கடந்து சென்றது. அப்போது கூட்டத்தில் இருந்து ஒரு குரங்கு குட்டி மட்டும் அதே பகுதியில் சுற்றித் தெரிந்தது. இதற்கு மக்கள் பழங்களை வழங்கி வந்ததால் அது கூட்டத்துடன் சேராமல் அந்த தெருவையே வட்டமடித்து வந்தது. இந்நிலையில் அந்த கிராமத்து சிறுவர்களுடன் நண்பனைப் போல கொஞ்சி விளையாடி வருகிறது. விஜய் என்ற சிறுவன் மீது ஏறி விளையாடும் குரங்கின் சேட்டை செய்யும் காட்சி சமூக வலைத்தளங்களில் வேகமாக பரவி வருகிறது. மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே ஆழ்வா திருநகரியில் திமுக தொழில்நுட்ப அணி அமைப்பாளர் ராகவன் வீட்டிலிருந்து 89 சவரன் நகைகள் திருடப்பட்டுள்ளன. வாய்க்கால் தெருவைச் சேர்ந்த பெருமாள் என்பவர் மறைந்துவிட்டார். அவரின் மனைவி மாரியம்மாள் வீட்டில் தனியாக வசித்து வந்துள்ளார். மாரியம்மாளின் மகன்கள் சென்னையிலும் மகள் பாளையங்கோட்டையிலும் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் மகளுக்காக மாரியம்மாள் வீடு ஒன்றை அதே பகுதியில் கட்டி வருகிறார். உறவினர் வீட்டு நிகழ்ச்சிக்கு செல்ல பீரோவை திறந்து பார்த்தபோது நகை திருடப்பட்டிருந்தது தெரிந்தது. இதுகுறித்து போலீசாருக்கு தகவல் அளிக்கப்பட்டது. அதன் பேரில் போலீசார் தனிப்படை அமைத்து திருடர்களை தேடி வருகின்றனர். தரவு பாதுகாப்பு மசோதா நடைமுறைக்கு வரும் வரை தனியுரிமை கொள்கையை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க முடிவு செய்துள்ளதாக வாட்ஸ்அப் நிறுவனம் தெரிவித்துள்ளது. புதிய தனியுரிமை கொள்கை குறித்த வழக்கில் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தங்களது தரப்பை விளக்கிய அந்நிறுவனம் புதிய தனியுரிமை கொள்கையை கைவிடுமாறு அரசாங்கம் கேட்டுக் கொண்டுள்ளதாகவும், ஆனால் தரவு பாதுகாப்பு மசோதா நடைமுறைக்கு வரும் வரை அதனை நடைமுறைப்படுத்தப் போவதில்லை என்று அரசுக்கு தெரிவித்துள்ளதாகவும் கூறியுள்ளது. இந்திய தகவல் தொழில்நுட்ப சட்ட விதிகளுக்கு இணங்குவதாகவும், தங்களது தனியுரிமை கொள்கை மே 15 தேதியன்றே அமலுக்கு வந்தபோதும் எந்தவொரு கணக்கையும் அழிக்கவில்லை என்றும் அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது.